தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்திய உதவி திட்டத்தின் கீழ் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ₹30 லட்சம் நன்கொடை. ஜனாதிபதியால் மாகாண ஆளுநர்கள் நியமனம். மீனவர் பிரச்சினை தொடர்பில் இந்தியாவுடன் ஜனாதிபதி பேச வேண்டும், கிராமிய கடற்றொழில் அமைப்புகள் கோரிக்கை. கடவுச்சீட்டு வரிசைக்கு விரைவில் தேர்வு, புதிய அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி. 11 வயதுடைய கிளிநொச்சி மாணவனின் சாதனை பயணம். நாடளாவிய ரீதியில் பார் மண்ணெண்ணெய் வாரிசு அரசியல் தோற்கடிக்கப்பட்டுள்ளதார் அருண் சித்தார்த் தெரிவிப்பு. யாழ் நாவற்குழியில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி கொண்டாட்டம். சமூக நலன் கருதி இலங்கையை சுற்றி நடைபவனி வரும் இளைஞர். அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த நபர்களின் பெயர்கள் வெளியிடப்படும். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை தொடர அனுர அரசாங்கத்துக்கு மூடிஸ் அழைப்பு. அனுமதி பத்திரங்களை உடன் அமலுக்கு வரும் வகையில் ரத்து, தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சியில். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவது தொடர்பில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இன்று காலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் திரு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திரு ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பன்னி பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை எனது இல்லத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருந்தார்கள். நான் அதற்கு சம்மதம் தெரிவித்து அவருடைய கருத்துக்களை நான் கேட்டறிந்தேன். வந்தவர்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும், பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மீண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக வருகின்ற தேர்தலிலும் ஒன்றுபட்டு நாங்கள் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும், அதற்கு மக்கள் பூரண ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள். அவ்வாறான கருத்தை நான் நீண்ட நாட்களாக இந்த அண்மை காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் என்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நான் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கின்றேன். ஆனபடியால் இந்த கோரிக்கையை நான் அவர்களிடம் தெரிவித்தேன். நாங்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டு செயல்பட்டதால் அடைந்த நன்மைகளையும் இனத்தின் விடுதலைக்கான முன்னேற்றங்களையும் நான் நன்கு அறிந்திருந்தேன். கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகின்ற காலத்தில் தலைவர் என்ற முறையில் நாங்கள் எதிர்காலத்திலும் தமிழினத்தினுடைய, தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் அவர்களிடம் விவரித்து கூறினேன். அதன் அடிப்படையில் இந்த வேண்டுகோளை தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகத்திடம், தலைவர்களிடம் நான் தெரிவித்து அப்படியான ஒரு தீர்மானம் எங்களுக்கு அவசியம் என்பதை எங்களுடைய நிர்வாகத்திடத்திலே தெரிவித்து எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் விரும்பியிருப்பதையும் அவர்களிடம் நான் தெரிவித்திருந்தேன். ஆனபடியால் தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே நான் இந்த பிரேரணையை நான் ஏற்கனவே முன்னுக்கு வைத்திருக்கின்றேன். என்றாலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஒற்றுமையான அடிப்படையில் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக
செயல்பட்ட கட்சிகளையும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி நாங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் இனத்தின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் வருகின்ற தேர்தலிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டு வெற்றியடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புவதை என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே தலைவர்களிடத்திலே தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நான் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று அந்த மக்களிடத்திலே நான் தெரிவித்திருக்கின்றேன். அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும், அது எங்களுடைய மக்களுடைய விருப்பம், அதை நான் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றேன் என்பதை என்னுடைய கட்சியினருடன் பேசி ஒரு சிறந்த முடிவை நாங்கள் எடுப்போம். அந்த முயற்சியை நான் இன்றே ஏனைய கட்சி தலைவர்களோடும் ஏனைய மாணவ சமூகத்திடத்திடமும் நான் பேச்சு நடத்த வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றேன். அதற்குரிய நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னும் ஒரு வார்த்தையை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன். நான் அதை பற்றி இன்னும் தீர்மானிக்கவில்லை. பொருத்தமானவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேண்டிய ஒழுங்குகளை செய்வோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் கட்சியின் தலைமைத்துவத்திற்கான தேர்தல் நடைபெறுமா? இல்லை, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எதிர்காலத்திலே வருகின்ற தேர்தலிலே ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்திருக்கின்றோம். அதை எங்களுடைய கட்சியை அதை தீர்மானிக்கும். அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகின்றவர்கள் நாங்கள் கூடி எவ்வாறு தேர்தலில் ஈடுபடுவது, யார் யார் ஈடுபடுவது என்பவைகளை நாங்கள் அப்பொழுது தீர்மானிப்போம். தேர்தலுக்கு முன்னர் தமிழக கட்சியினுடைய தலைமை பிரச்சனை முடிவு கொண்டிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னர் அதை நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவோம். முதலாவது இந்த இனத்தினுடைய விடுதலை, தேசத்தினுடைய விடுதலை, அதற்கான முயற்சிகளில் இது ஒரு ஒரு கட்சி ஒற்றுமையாகவும் ஒன்றுபட்டும் செயல்படுகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றியாக நாங்கள் தீர்மானித்து இதை இந்த இலக்கை அடைவோம். இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்விக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கான புலமை பரிசில் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை இடம்பெற்றது. இந்திய அரசாங்கத்தின் உதவி திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் சுமார் 100 மாணவர்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இத்திட்டத்துக்கான ₹30 லட்சம் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உதவித்தொகைக்கான காசோலியை கையளித்தார். இந்திய தூதரகத்தின் கல்வி மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி துணை தூதுவர் ஸ்ரீ கே நாகராஜன் மற்றும் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், அதிகாரிகள், மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், பயன்பெறும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு வந்தாறு மூலக்கில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 9 மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று நியமிக்கப்பட்ட ஆளுநர்களின் விவரங்கள்: ஹனிஸ் ஜோசப் மேல்மாகாண ஆளுநராகவும், சரத் பண்டார சமரசிங்க அபேகோன் மத்திய மாகாண ஆளுநராகவும், பந்துல கரிசந்திர தென்மாகாண ஆளுநராகவும், திச குமாரசிறி பர்ணசூரிய வடமேல் மாகாண ஆளுநராகவும், வசந்தகுமார பிமலசிறி வடமத்திய மாகாண ஆளுநராகவும், நாகலிங்கம் வேதநாயகன் வடமாகாண ஆளுநராகவும், ஜெயந்தலால் ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநராகவும், சம்பா ஜானகி ராஜரத்ன சப்ரோமுக மாகாண ஆளுநராகவும், கபில ஜெயசேகர உபா மாகாண ஆளுநராகவும், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாநாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
இந்தியா செல்ல உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய எல்லை தாண்டிய மீனவர்கள் தொடர்பில் பேச வேண்டும் என யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நட்குணம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா எல்லை தாண்டிய மீனவர்களின் வருகையினால் வடப்பகுதி மீனவர்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் மீனவ சமூகம் முன்வைத்த கோரிக்கைக்கு இணங்க இந்தியா மீனவர்களின் அத்துமீறல் ஓரளவேனும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார பதவியேற்றுள்ள நிலையில் எமது மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் இந்திய பிரதமருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதோடு வடமாகாணத்தில் இடம்பெறும் உள்ளூர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆகவே எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் வடப்பகுதி மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் புதிய ஜனாதிபதி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15 அல்லது 16 தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் எமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கோணாவில் பகுதியைச் சேர்ந்த முரளிதரன் டினோயன் என்னும் 11 வயதுடைய குறித்த மாணவன் இலங்கையை சுற்றி முழுமையாக நடைபயணம் ஒன்றினை இன்று ஆரம்பித்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி சித்தியடையாத நிலையில் சிறுவயதில் ஏதாவது ஒரு சாதனையை நிலைநாட்ட வேண்டும் எனும் நோக்கில் குறித்த பயணம் இன்று ஆரம்பித்ததாக அவரது தந்தை குறிப்பிடுகின்றார். இன்றைய தினம் காலை 8:30 மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக சமய நிகழ்வுகளுடன் ஆரம்பித்த பயணம் முல்லைத்தீவை நோக்கி ஆரம்பமானது. குறித்த பயணத்தை குடும்ப உறுப்பினர்களும் சமய தலைவர்களும் பிரதேச மக்களுமாக இணைந்து ஆரம்பித்து வைத்தனர். குறித்த சிறுவருடன் அவரது தந்தையும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகன் பேர் வந்து டிலோஜன், முரளிதரன் டிலோஜன். இவர் வந்து போனாவில் மகாவித்யாலயத்தில் கல்வி கற்றுகிறார். இவர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண எதிர்பார்த்தா தான் பாஸ் பண்ண முடியாமல் போனபடியா தான் சிறு வயதில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ என்னோட கேட்டால் இலங்கையை சுற்றி நல்லா பண்ணணும்னு சொல்லி அவராக எடுத்த முயற்சி. அப்போ நாங்கள் கேட்டால் இதை சும்மா செய்து என்ன செய்யறது, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் என்று சொல்லி அப்போ அவர் சொன்னார். இதில் நம்மளுக்கு ஊரில் இருக்கலாம், கிட்னியால் பாதிக்கப்பட்டாக்கள், திறமையை படிக்கக்கூடியாக்கள், படிக்க முடியாமல் இருக்காக்கள், உதவி செய்வோம் நம்ம. அப்போ அப்படி ஒரு சப்போர்ட் செய்வோம், நம்மளால் வேற நிதி வாரம் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் அந்த காசை வச்சு அவங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி சொன்னார். அவர் ஆசைப்பட்டதுக்கு அமைவாக அவரோட சேர்ந்து நானும் இந்த பயணத்தை மேற்கொள்வோம். தற்போதைய ஆட்சியில் நாடளாவிய ரீதியில் பார் அரசியல், மண்ணெண்ணெய் அரசியல், வாரிசு அரசியல் என்பன நிறுத்தப்பட்டுள்ளன. எமது வேட்பாளர் திலீப் ஜபீர குறிப்பிட்ட காலத்தில் போட்டியிட்டு 6வது இடத்தில் உள்ளார். இது எமக்கு பெரிய வெற்றி என மூவிமை ஜனதா கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தோல்வியூடாக இங்கு உலகாலமும் ஏகாதிபத்திய எதேச்சாதிகார அரசியல் செய்த பலர் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த பெட்ரோல் செட் அரசியல், பார் அரசியல், தியேட்டர் அரசியல் போன்றவை அகற்றப்பட்டிருக்கின்ற மண்ணெண்ணெய் அரசியல், மண்ணெண்ணெய் மூலம் மண்ணெண்ணெய் விற்று தமிழ் மக்களுக்கு அரசியல்வாதிகளாக உருவடித்தவர்கள் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று சஜித் பிரேமதாசா அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் ஊடாக அவருக்கு பின்னால தெரிஞ்சு இந்த தேசாதிகார அடாவடி அரசியல்வாதிகள் அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். வாரிசு அரசியல் முக்கியமாக இல்லாமல் போயிருக்கின்றது. மற்றது பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி அவரும் வடக்கு கிழக்கு நாடளாவிய ரீதியில் இருக்கிற தமிழர்கள், தென்னிலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் முற்றாக அவரை புறக்கணித்திருக்கின்றார்கள். முக்கியமாக கொழும்புல வாழ்கின்ற தமிழர்கள்,
மிக சொற்ப அளவில் பல லட்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுலே ஒரு 3000 வாக்கு தான் கொழும்புல விழுந்து இருக்குது அவருக்கு. ஆகவே இவர்களுடைய இந்த இனவாத அரசியல் அடுபடல என்றுதான் சொல்ல வரும். வடக்கு கிழக்குல கூட இவர்கள் 5-6 லட்சம் வாக்கு எதிர்பார்த்தார்கள், ஆனால் அந்த அளவுக்கு வாக்கு அளிக்கப்படவில்லை பொது வேட்பாளர் என்று சொல்லப்படுபவருக்கு. ஆகவே இந்த மத ரீதியான சாதுவாதியான அரசியல்கள் வேறுபாட்டுடன் வேறுபாடுகளை தூண்டி செய்கிற அரசியல் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வடக்குல எதேச்சாதிகார அடக்குமுறை அரசியல்வாதிகளாக இருந்த பலர் இந்த இவர்களின் தோல்விகளுடன் இந்த அரசியல் அரங்கிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே புதிய இளைஞர்களுக்கு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இவர்கள் பழைய இதே சம்பிரதாய அரசியல்வாதிகள் அகற்றப்பட்டிருப்பதால இவர்களை இப்ப அகற்றப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளை மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி தங்களை அழைப்பதாக ஒரு சிலர் அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் எங்களுக்கு என்ன தங்களோட கட்சியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அமைச்சு பதவி கிடைக்கலாம் என்று கூட சில கதைகள் வடக்குல எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவ்வாறான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேணும். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி இந்த ஜனாதிபதி இப்ப இருக்கின்ற அவருடைய கொள்கை பிரகாரத்துல மிக தெளிவாக பழைய கல்லறவரையும் கூட்டு சேர்க்க மாட்டோம் என கூறித்தான் அந்த மேண்டேட் அந்த ஆணையினூடாகத்தான் மக்கள் அவருக்கு அந்த கொள்கைக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். சிங்கள மக்கள் முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் மிக புத்திசார்ந்தமாக ஒரு தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த மக்களின் தெரிவுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். உண்மையிலேயே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பியல் ரீதியான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். கொழும்பு 7 இருந்து சில குடும்பங்களுக்கு சொந்தமாக இருந்த அரசியல் அந்த குடும்பங்கள்ட இருந்தது கொழும்பு கருவா தோட்ட அரசியல் என்று சொல்றது அந்த அரசியல் அவர்களிடமிருந்து விக்ரமசிங்கோட ராஜபக்சோட சந்திரிகாடு போன்ற வாரிசு அரசியல் அவர்களிடமிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. கொழும்பு 7 இருந்து அந்த அரசியல் அன்ராதபுரத்துல நம்புத்தேகம் என்ற ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்த இளைஞனின் கையில கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மிகப்பெரிய இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாங்கள் அது கருதுகிறோம். சாதாரண ஒரு இளைஞனுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு உந்து சக்தியை ஒரு புதுமையை நாடுகின்ற புதியவர்களுக்கான அடிமட்டத்திலிருந்து வரலாம் என்கின்ற செய்தியை அது கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றம் வடக்கிலும் நிகழ வேண்டும். வடக்கில் அவ்வாறு வடக்கு மக்கள் இன்னும் அந்த மாற்றங்களுக்கு தயாராகவில்லை என்பது தயாராக வேண்டும் வடக்கு மக்கள். இந்த பழைய சம்பிரதாய அரசியல்வாதிகள் அகற்றப்பட்டிருப்பதன் ஊடாக புதிய இளைஞர்கள் அரசியலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் ஊடாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எமது இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புவது என்னென்றால் இந்த பழைய கட்சிகள் எல்லாம் எந்த திறமசாலிகளுக்கும் இடம் கொடுத்த கட்சிகள் அல்ல. ஒரு கொஞ்சம் பேர் அந்த கட்சிகளை பிடிச்சு கொண்டிருப்பார்கள், அவர்கள் அதுல ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். புதிய திறமசாலிகள் அங்க போய் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அவர்களுக்கான உரிய இடம் வழங்கப்பட்டதில்லை. எங்களுக்கும் அது மாதிரி மிக நீண்ட நடிய அனுபவம் இருக்குது. ஆகவே உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்களுடைய தாயக மக்கள் கட்சி இருக்குது. எந்த பின்புலனும் இல்லாத எந்த அதிகார வர்க்கத்தையும் சேராத சாதாரண மக்களின் பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் இன்றும் யாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இன்றைய தினம் காலை நவர்குழி சந்தையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு பாற்சோறும் பாயாசமும் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகர் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக நலன் கருதி நடைப்பயணத்தில் இளைஞர் ஒருவர் இலங்கையை பலம் பெறும் சம்பவம் ஒன்று இன்று ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு மட்டக்குழியை சேர்ந்த இக்ரம் எனும் இளைஞர் 1-9-2024 அன்று கொழும்பு மட்டக்குழியில் இருந்து பல இலக்குகளை முன்வைத்து நடைப்பயணம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தார்.
அதன்படி 24வது நாளான நேற்று புதுக்குடியிருப்பில் இருந்து பறந்து நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்தார். குறித்த இளைஞன் புற்றுநோயாளர்களுக்காக நிதி சேகரித்து அவர்களுக்கான சிகிச்சை வழங்குவது, இளைஞர்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்காமல் பாதுகாக்க வேண்டும், வறுமையில் வீதிகளில் தவிக்கும் உறவுகளின் தரவுகளை திரட்டி சமூக வலைதளங்கள் ஊடாக உதவி கோரி உதவிகளை பெற்றுக் கொடுப்பது என மூன்று இலக்குகளினை வைத்து குறித்த நடைப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். குறித்த இளைஞனின் செயற்பாட்டை பார்த்து மக்கள் அனைவரும் அதிசயமாக பார்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் வந்து இக்ரம். நான் மட்டக்குழில் சேர்ந்தவன். இன்னைக்கு இந்த பயணம் ஆரம்பித்தது இந்த மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு அப்படின்னு 24ஆம் தேதி வந்து நான் வந்து பறந்தனுக்கு போகிற பயணம். நான் ஆரம்பித்த அதுமே சொல்ல கேட்டேன் வந்து மட்டக்குழு, கொழம்போ மட்டக்குழு. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க வந்து நீங்கள் ஏன் இந்த பயணம் பண்ணுற நோக்கம் சொல்லி. இன்றைக்கு நோக்கம் ஒன்று இல்லை, நோக்கம் நிறையா இருக்குது. பட் நான் ரீசெண்டாக மூணு சொல்கிறேன். ஒன்றாவது விஷயம் வந்து நாங்கள் இந்த நோக்கம் பண்ணுற மெயின் கன்செப்ட் என்ன சொல்லி கேட்டால் வந்து நான் கேன்சர் பேஷண்ட்ஸ் மக்களும் டொனேஷன் பண்ண நோக்கத்துக்காக வேண்டியதுதான். ஏன் சொல்லி கேட்டால் வந்து இப்போ நான் வந்து ஒரு பொதுவாக நான் வந்து வீட்டில் இருந்து கொண்டு வீடியோ அப்லோட் பண்ணால் கேன்சர் பேஷண்ட் மக்கள் டொனேஷன் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி பண்ணால் கட்டாயம் என யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகல முழு ஸ்ரீலங்காவில் வந்து இனிமேல அவதானம் செலுத்துவாங்க, சில ஃபோக்கஸ் வந்து எய்ம் செலுத்துவாங்க. அப்போ நான் என்ன வந்து கண்டென்ட் பண்ணோம் ஆட்களுக்கு தக்கன மெசேஜ் போகும். ஸோ எனக்கு வேணும் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் மக்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களோட மெடிசின் சைட், அப்போ அவங்களோட எக்யூப்மெண்ட் சைட், அப்போ அவங்களோட ஃபுட், இந்த ஃபுட்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை சொல்லி அந்த அவங்களோட இதை எனக்கு மீடியா காட்டணும். அப்போ காட்ட போகல ஆட்களுக்கு ஒரு ஐடியா வரும், கேன்சர் பேஷண்ட்ஸ் மக்கள் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க சொல்லி. அப்போ அப்படி காண போகல நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எல்லா பேரும் இந்த ஜேர்னியை ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பித்தது ஷோமிங்கிறார், எங்களை ஷோமி ஆரம்பித்தது. உண்மைக்கு நாங்கள் அவருக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறது அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவர் தான். ஸோ அவருடைய ஐடியாஸ் எடுத்துக்கொண்டேன். எடுத்துகிட்டு அசல் இந்த ஜேர்னி இப்படி இப்படி போனால் நிறைய க்ரௌட் உண்டு, எங்களுக்கு வந்து எங்களை பார்க்கறதுக்கு இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு க்ரௌடை பார்க்க வச்ச பிறகு இந்த கேன்சர் பேஷண்ட் மக்களுக்கு தேவையான டொனேஷனை வந்து எங்களுக்கு அழகாக இந்த ஜேர்னியில் எங்களுக்கு கலெக்ட் பண்ணணும். அது என் 1வது நோக்கம். உண்மை சொன்னார் அடுத்த சார், நீங்கள் எல்லாரும் கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பேட்டிக்கிறீங்க தெரியல, மார்க்கம் அப்பெக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பேட்டிக்கிறீங்க இல்லைன்னு தெரியல. உன்னைக்கும் மதுரை அவங்களுக்கு போன வாழ்க்கை இருக்கும், இப்படியும் சமுதாயத்தில் ஆட்கள் இருக்கிறாங்களா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா. ஸோ இந்த மாதிரி காணப்போகல அவங்களுக்கு லைஃப் தோணும். அப்போ நான் வந்து இன்னைக்கும் ஹெல்ப் பண்ண நோக்கமே அந்த இடத்துக்கு போனப்போ எனக்கு மைண்ட் எல்லாம் ஃபுல் அப்செட். ஏன்னா வந்து அந்த இடத்துக்கு போன அந்த வாழ்க்கை இருக்குது, ஏன்டா வாழ்றேன்னு சொல்லி தோன்ற அளவுக்கு அந்த வாழ்க்கை இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டிய தான் கேன்சர் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன சொல்லுகிறேன் வந்து நான் வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி கோச். நான் வந்து நிறைய விஷயம் நான் பண்ணுறேன் வந்து. ஒன்றாவது விஷயம் வந்து கராத்தே பண்ணுறேன், கராத்தே பிளாக் பெல்ட். ரெண்டாவது விஷயம் வந்து எம்எம்ஏ நான் அதுவும் கோச் பண்ணுறேன், கோச்சாக நான் பாக்ஸிங் ரெண்டும் பண்ணுறேன். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் வந்து நான் ஒரு ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி கோச் வந்து. ஸோ எனக்கு வேணும் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்கா ஜென்ரேஷன் வந்து 100%-70% எனக்கு தெரிஞ்சாலும் 100%-70% ட்ரக்ஸ்களுக்கு அடிக்ட் ஆகிக்கிறாங்க. உண்மை சொன்ன வந்து அவங்களுக்கு வளர்ந்ததுக்கும் நான் கொழம்பு லைஃப் ஸ்டைலில் வளர்ந்துலாம் கொழம்பு. அப்போ கொழம்பு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு சொல்லி அவங்களுக்கு தெரியுமா இல்லாத்தால் எனக்கு நான் சின்ன வயசுலேயே கண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. 13 வயசுலேருந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, ஸ்மோக் ட்ரிங்க் அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம், நான் பெருசாக விருப்பம் இல்லை. அந்த 13 வயசுலேருந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால் வந்து அந்த ஸ்ரீலங்கா அந்த கொழம்பு ஜென்ரேஷன் அப்படித்தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் பாதிக்க வேணாம், சரியில்லை ஹராம், நீங்கள் எவ்வளோ தான் உங்களோட பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் வேலை அந்த ஜென்ரேஷன் மூவ் ஆகக்குள்ள அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி படும். ஏன்னா அந்த அந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு ஸ்போர்ட் நான் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு நான் அது தான் உங்களோட மகள் மகள் வந்து என்ன சொல்லுவேன் ஸ்போர்ட் மேனை வளர்க்க சொல்லி. நான் நிறைய டிக்டாக் நிறைய பேர் ஸ்போர்ட்டி பண். ஸோ ஸ்போர்ட் மேனை வளர்க்கக்குள்ள அவங்க செல்ஃப் டிசிப்ளின் வரும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அவங்களுக்கு வந்து என்ன வந்து அவங்க வந்து எவ்வளோ தான் ட்ரக்ஸ் கொடுக்க கொடுத்தாலும் வந்து அவங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு செல்ஃப் டிசிப்ளின் நீங்கள். ஸோ எங்களுக்கு ட்ரக்ஸ் ஸ்போர்ட் இந்த ரெண்டு ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்டுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தா ட்ரக்ஸுக்கு போக மாட்டாங்க. இல்லாட்டி எவ்வளோ தானே ஒரு மகன் மகளை குடிக்க வேணாம் சார், இல்லை வேணாம் வேணாம் என்ன சொல்லவே இல்லை. அவங்க அந்த ஜென்ரேஷனை மூவ் ஆகக்குள்ள அவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அது என்ன சொல்லி.
ஆனால் ஸ்போர்ட் மேனாக வளர்க்கக்குள்ள அவங்க செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும், இதுவுமே இருந்தாலும் நோக்கம். ஸோ இந்த சமுதாயத்தை வந்து இந்த இளம் ஜென்ரேஷனை ஒரு நல்ல வழியாக பாதுகாக்கணும். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா போகிற ஜென்ரேஷன் வந்து அப்படியே பொடியமாக கழிச்சு எடுத்தால் டவுன் தான் போகுது. ஏன்னா ஒழுங்கான நல்லபடியமாக இல்லை தெரிஞ்சு போகுது, அந்த அளவுக்கு தெரிவிக்காதுக்கிறாங்க. ஸோ அது என்னது நோக்கம். மூணாவது நோக்கம் என்ன சொல்லுகிற வந்து, நான் இந்த போகிற ஜேர்னியில் வந்து நிறைய இல்லாத மக்கள் இயலாத ஆட்கள் கஷ்டப்படுற சாப்பாடு கூட வழி இல்லாமல், பஸ்ஸுக்கு போக காசு இல்லாமல், மெடிசின் சைட்லேருந்து கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கஷ்டத்தை நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி நான் டிரெக்டாக லிங்க் பண்ணி கொடுப்பேன், இவங்க கண்டாக்ட் பண்ணி போட்டு ஸோ சப்போர்ட் பண்ணுமான, அவங்களுக்கு என்னாச்சும் உதவி பண்ணுமான எலிமெண்டா அவங்கள டிரெக்டாக கால் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போட முடியும். ஸோ இந்த மாதிரி மூணு விஷயம் தான் என் நோக்கம். அப்போ இந்த மூணு நோக்கத்துக்காக வேண்டியதாக நான் போகிறது நோக்கம் சொல்லி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இது தான் என்ன மெயின் மூணு நோக்கம். ஸோ இதுக்காகத்தான் என் ஜேர்னி ஆரம்பிச்சுக்கு இதான், இதுக்காக நான் கஷ்டப்படுறேன். ஸோ என் கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்க வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 253 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறு அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த நபர்களின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படும் எனவும், இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த வாகனங்கள் தொடர்பாக நாம் தீர்க்கமான விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம். யார் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தது என்ற விவரங்களை நாம் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்துவோம். அரசு அதிகாரிகள் இதற்காக நமக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு தான் இந்த வாகனங்கள் யாருடையது, யார் பயன்படுத்தியது என்ற அனைத்து விடயங்களும் தெரியும். ஏன் இவர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைத்து விட்டு ஒழிய வேண்டும்? அதாவது உரிமை இல்லாதவற்றை பயன்படுத்தினால்தான் பயப்பட்டு ஒளிந்து செல்ல வேண்டும். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்களை வெளியாட்கள் பயன்படுத்துகின்றார்கள். இவைதான் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலக அதிகாரிகளிடம் வாகனங்களை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்களை கோரியுள்ளோம். இந்த அனைத்து நபர்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம். இது தொடர்பாக ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார். இது மக்களுடைய வாகனங்கள், இவை மீளவும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என சர்வதேச கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் உள்ளிட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் அவ்வாறே தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என குறித்த நிறுவனம் அறிக்கையூடாக குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் கடன் அவதான நிலைமை அதிகமாகவே இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார சவாலை வெற்றி கொள்வதற்கு புதிய அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என சர்வதேச கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கடன் சுயவிபரத்தை நீடித்து வலுப்படுத்துவதற்கு நிதி ஒருங்கிணைப்பு பங்கெடுக்கும் என்று மூடிஸ் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் வட்டி செலுத்துதல்கள் சராசரியாக 40-50% வருவாயுடன் அரசாங்கத்தின் கடன் வாங்கும் திறன் பலவீனமாக இருக்கும் என்று மூடிஸ் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளது. 2021 சர்வதேச தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் இலங்கையின் சீர்திருத்த பாதையில் அல்லது கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை எதிர்பார்க்கவில்லை. எனினும் சில மறுசீரமைப்புகளின் பின்னர், முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த மே மாதம் நாடாளுமன்றத்தில் பொருளாதார மாற்று சட்டத்தை முன்வைத்ததிலிருந்து மூடிஸ் இலங்கையின் சீர்திருத்த பாதை தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை உடன் அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வழங்கியுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா தோல்வியடைந்ததன் பின்னணியில் சதி உள்ளதாக கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த ஹர்ஷடி சில்வாவிற்கும் இடையில் ரகசிய உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு நாவல பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பு ஒன்றின் போது இது தொடர்பில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்படுவது குறித்து ஹர்ஷடி சில்வா ஆலோசனை முன்வைத்துள்ளார். எனினும் இதற்கு கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டமையினால் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தோல்வியடைந்தார். இனியும் வெட்கமின்றி அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். எனினும் கட்சி உறுப்பினர்களை சமாதானம் செய்த ஹர்ஷோ, ரணிலுடன் ஒப்பந்தம் செய்ய மாட்டோம், ட்ருவான் விஜயவர்தனவுடன் ஒப்பந்தம் போடுவோம், அவர்தான் எங்களுடன் ஒப்பந்தம் செய்வார் என குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கட்சி கூட்டத்தின் போது காரசாரமான வாக்குவாதங்கள் எழுந்துள்ளன. சுமார் 125 வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வாக்களிப்பு நிலைய பிரதிநிதிகளும் ஹர்ஷடி சில்வாவை கடுமையான வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். நிலைமை எல்லை மீறி சென்றமையினால் ஹர்ஷடி சில்வா அங்கிருந்து அவசரமாக வெளியேறி சென்றதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோசடியான முறையில் உதவி சுங்க அத்தியட்சர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒத்திகை நேர்முக தேர்வு ஒன்றை நடாத்த உள்ளதாக சிலர் அறிவித்தல் விடுத்துள்ளமை குறித்து பொதுமக்களுக்கு சுங்க திணைக்களத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான மோசடிகளில் சிலர் ஈடுபடுகின்றமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் சிவலி அருகொட தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை சுங்கத்தில் புதிய உதவி சுங்க அத்தியட்சகர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை அண்மையில் நடைபெற்றது. அந்த போட்டித் தேர்வு முடிவுகளின்படி ஒரு குழு நேர்காணலுக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நேர்காணல் இம்மாதம் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. குறித்த நேர்காணலில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே மதிப்பெண்கள் வழங்கப்படும். கல்வி தகுதியை சரிபார்க்கவும் உடல் தகுதியை சரிபார்க்கவும் மட்டுமே மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. இது தவிர எந்த ஒரு விடயத்திற்கும் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பதாரர்கள் ஒத்திகை செயலமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கிடையில் சுங்க அதிகாரிகள் ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலுக்கு தயாராகும் வகையில் சிலர் ஒத்திகை செயலமர்வுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதை சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பார்த்தோம். இது ஒரு பணம் பறிக்கும் கும்பலாக இருக்கும் என்பது தெளிவான விடயம். அவ்வாறான மோசடிகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் விசேட கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த நிறைவேற்றுக்குழுவில் இருக்கக்கூடிய 15 அங்கத்தவர்களும் 5 கட்சியைச் சார்ந்த 15 அங்கத்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பானது தொடர்ந்து எவ்வாறு பயணிப்பது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு நீண்ட கலந்துரையாடலை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும், அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எமது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அங்கத்தவர்களும் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளும் அதில் கலந்து நாங்கள் ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம் என்பதையும், அது மாத்திரமில்லாமல் நாளைய தினம் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த விடயங்களை பேசி நாங்கள் அதற்கான இறுதி வடிவங்களை கொடுக்க இருக்கின்றோம் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. ஆகவே அது மாத்திரமல்லாமல் எதிர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தமிழ் தரப்பு என்பது ஒரு ஓர் அணியாக செயற்படுகிற பொழுது நாங்கள் ஒரு வலுவான காத்திரமான
பாராளுமன்ற குழுவாக மாற்றமடைய முடியும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு என்பதற்கு அப்பால் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய உரிமைகள்பால் அக்கறை இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் நலன்களை காப்பாற்றக்கூடிய ஏனைய சக்திகளும் இதனுடன் இணைந்து பயணிப்பதனூடாக நாங்கள் நம்புகின்றோம், நாங்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் ஒரு காத்திரமான பங்களிப்பை தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காத்திரமான பங்களிப்பை வகிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த கூட்டணிக்குள்ளோ கட்டமைப்புக்குள்ளோ இருக்காத வெளியில் இருக்கக்கூடியோர் எம்முடன் இணைந்து இந்த தேர்தலில் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அவ்வாறு பயணிப்பதென்பது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களினுடைய உரிமைகள் போன்றவற்றுக்கு ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்க விரும்பின் நாங்கள் பிரிந்து நின்று செயற்படுவதென்பது ஒரு சரியாக இருக்க மாட்டாது என்பதை இதற்கு வெளியில் இருக்கக்கூடியோர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வகையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக ஒரு படிப்பினையை வழங்கி இருக்கின்றது. ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அது ஒரு படிப்பினையாக தமிழ் மக்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்படுவதனூடாக நிச்சயமாக நாங்கள் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டவிட்ட வகையில் கொண்டு போக முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் நாளைய தினம் எங்களுக்கு ஒரு சந்திப்பு தமிழ் தேசிய கட்டமைப்புடன் சிவில் சமூகத்துடன் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மிக விரைவாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது. அதில் அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய 5 கட்சிகள் அதில் அங்கம் வகிக்கின்றன. வந்து சேரக்கூடிய ஏனையோரையும் முனைத்து கொண்டு நாங்கள் பயணிப்போம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.